ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் பாஸ். சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் காம்படிஷனே இருக்காது. நீங்கள் உங்கள் எங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனே இருக்காது. ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம், வாங்கி விற்கிறது மூலமாக நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் பார்த்து உடனே தெரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த நிறைய பேர் வந்து ஃபேன்சியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது. தொட்டி மாதிரி இருக்குது, சின்ன சின்ன பாட் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் முன்னாடி மாட்டி வைப்பாங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா மாலை மாதிரி மாட்டி வைப்பாங்க ரொம்ப நாள் வந்து வர்றதுக்கு. இதுமாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெடிமேடாக விற்கிது. இது நீங்கள் வாங்கி விற்கிறது மூலமாக நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பற்றி என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி புது புது டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் எந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்லேயும் வாங்கி நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லையும் சேல்ஸ் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் சேல்ஸ் பண்ணலாம், அது இல்லாமல் ஷாப்பாகவும் வச்சு பண்ணலாம். மூணு விதமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில் பண்ணலாம், அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க ரோட்டில். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப் மாதிரி ஒரு தெருவில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸில் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம். அப்படியும் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ஷாப் மாதிரி வச்சு கூட ஒரு சின்னதாக பத்து ஷாப் வச்சு எல்லா டிசைன்ஸும் வாங்கி ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் நீங்கள் சேல்ஸ் பண்ண மூலமாக நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும் மற்ற பிஸ்னஸ் கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இங்கே பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. இதை அப்படியே வாங்கி பேக் பண்ணி வாலில் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமாக வாங்குறாங்க. நிறைய விதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகுது. கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் யூஸ் ஆகுது. வீட்டில் ஷோகேஸில் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நிறைய பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கால் பண்ணி கேட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ஜஸ்ட்டு கடை போட்டு ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸில் வைக்கிறாங்க, ஹாலில் வைப்பாங்க, டிவியில் வைப்பாங்க, டீபாவில் வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, காசும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். மற்ற இதே கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். வாங்கி விற்கிறது மூலமாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி ஜோடியாக நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடலாம். அதே இந்த ஃப்ளவர் பிளாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது கீழே கிளாஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூ மாதிரி வரும். இந்த மாதிரி பூ தனியாகவும் விற்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா. இந்த தனியாக விற்கிற பூவை நீங்கள் வாங்கி தனியாக தனியாக சேல்ஸ் பண்ணலாம். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கீழே வைக்கிற தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறத வாங்கி நீங்கள் வந்து விற்கலாம். பீங்காங்கில் இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்குது. இப்போ புதுசாக ஒயிட் கலர் மெட்டீரியலில் வந்து வந்திருக்கு, பிளாஸ்டிக் மாதிரி ஒயிட் கலரில் வந்திருக்கு. அது மாதிரி எந்த மெட்டீரியலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை வச்சு நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி பெரிய பூ டிசைனும் இருக்குது, இது மாதிரி சின்ன பூவும் இருக்குது, அது மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் எதுவுமே ஆகாது. உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது அப்படியே அந்த தொட்டியில் வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பார்க்குறது ரொம்ப அழகாகவும் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது. இன்செர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் அது ஒரு அப்படியே எல்லாமே பிரிச்சுட்டு அப்படியே அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ட்ராவல் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி செட்டாக நீங்கள் விற்கும்போது நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் ஒயிட் கலரில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் எந்த பாட்டம் வேணுமோ அதை வைக்கலாம். பாட்டம் பற்றி நான் பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் வந்து பேசிடலாம். ஆ, ஃப்ளவர்ஸில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. மீன் எல்லோ பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது. எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போகிறோம், வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் வந்து எல்லா கலர்ஸ்லையும் ஒரு ஒரு பீஸ் போட்டால் கூட எது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கோ அது மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோடோரமாக நீங்கள் கடை வச்சும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷாப் பத்து பத்து கடை எடுத்து ஈஸியாகவும் சேல்ஸ் பண்ணலாம். அப்படின்னா வீட்டிலேருந்து ஆன்லைனில் கூட நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம். கீழே பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, பீங்காங்கில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இருக்குது. இப்போ பார்த்துட்டு பீங்காங் பாட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக வருது. வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஷாப்லலாம் கிஃப்ட் ஷாப்லலாம் வாங்கினா ரேட் அதிகமாக வருது. நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துகிட்டு வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வருது, அந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைனில் வருது. நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எந்த மெட்டீரியல்னு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துச்சு லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லையும் சேல்ஸ் பண்ணலாம். நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கோம், வியாபாரமே ஆகலன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காமல் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண பார்த்தோன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி என்கொயரி பண்ணி கேட்பாங்க, அது மூலமாக நம்ம ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்லலாம் நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டே இருந்தால் பிஸ்னஸ் நடக்காது. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுன்றதை யோசிச்சு நீங்கள் பொறுமையாக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான பாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கீழே ஒயிட் கலரில் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இது மரம் மாதிரியெல்லாம் கூட வருது, நிறைய விதத்தில் இருக்குது. பாருங்கள் இப்போ செட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்பவே கம்மியான விலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறது கம்மியான விலை தான். அதை நீங்கள் வாங்கி விற்கிற மூலமாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல லாபம் பார்க்கலாம். அந்த ரேட்டும் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பையஸோட அதாவது விற்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாங்கணும், இந்த மாதிரி பையஸ் நானே எனக்கு வேணும், நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக இதை வாங்கி நீங்கள் தாராளமாக விற்கலாம். நல்ல ஒரு லாபம் வீட்டிலேருந்தே பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஷாப்பாக போடலாம்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஷாப் போட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். நாட் ஒன்லி இது மட்டும் கிடையாது, நம்ம வந்து வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரும் பார்க்க போகிறோம். அதாவது பூ தோரணம் இருக்குல்ல வீட்டில் வாசலில் மாட்டி வைப்பாங்க, நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாலை வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ பேர் வாங்கியிருப்பீங்கன்னு தெரியாது, பட் நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், நிறைய மாலை வாங்கினேன் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாலை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மாலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் இருக்குது இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா தான் இந்த மாலை, பட் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் வந்து பார்த்திங்கன்னா. இது 200 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா. வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ரூபா அந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி ஒரு 100 ரூபாய்க்கு மேலே லாபம் வச்சு விற்கிறாங்க. பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு வைக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன படம் இருக்கும் பாருங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பெரியவங்க வயசானவங்க படம் இறந்துட்டவங்க படம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா. அதாவது டெய்லி நம்ம மாலை கழட்டி கழட்டி வேறு மாலை போட முடியாது, பட் இது போட்டுட்டால் பர்மனெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வாங்குறது 250 ரூபா வாங்குகிறோம், பட் 100 ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது. அது மாதிரி மாலை நீங்கள் ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுட்டு, இல்லை இந்த மாதிரி பூ மாலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வச்சுட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஷாப் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஷாப் நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்கள். எங்கன்னா ஒரு பஜாரில் தான் பார்த்துருப்பீங்க, அதாவது பெரிய பெரிய சிட்டிஸ் சென்னை அந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருப்பீங்க. வில்லேஜில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 10 ஷாப் எடுத்து இந்த மாதிரி வந்து வாஸ்காலுக்கு மாற்ற மாலை வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக விற்கிறாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மாலைலாம் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல ஒரு மார்ஜின் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவர் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 500 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ 300 ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு லாபம் பார்க்கலாம். அது மாதிரி 10 மாலை விற்றா கூட 3000 ரூபா ஆச்சு. அது நீங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ நீங்கள் விற்கிறத பொறுத்து தான், நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ப்ராஃபிட் வரும். சேல்ஸே நடக்கல எனக்கு லாபம் வரும்னு கேட்டிங்கன்னா லாபம் வராது. நீங்கள் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணி ஈஸியாக வந்து லாபத்தை பாருங்கள். இந்த மாதிரி வாசுகாலுக்கு எல்லாருமே மாலை மாற்றுறது தான். எவ்வளோ பேர் வீட்டில் மாட்டியிருக்கீங்க தெரியாது, பட் எல்லாருமே மாட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாலையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க, கம்மியாக விலை இருந்தால் வாங்குறாங்க. கண் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா விற்கணும், அதாவது ரோடோரோ கடையை போட்டு விற்றோன்னா எல்லாருமே வாங்குறாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வாங்குற விலை, அதாவது ஃப்ளவர் ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பீஸ் விற்றீங்கன்னா கூட 50 ரூபா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போனால் கூட 250 ரூபா விற்றீங்கன்னா கூட 200 ரூபா லாபம் வந்தால் கூட இப்போ நாளைக்கு 10 பீஸ் விற்றா 2000 ரூபா ஆகுது. நான் அதிகபட்சமான லாபம் தான் போட்டிருக்கேன் 2000 ரூபா. நீங்கள் 100 ரூபா லாபம் வச்சு விட்டீங்கன்னா கூட 1000 ரூபா லாபம் தான். லாபன்றது லாபம் தான். நீங்கள் நான் அதிகபட்சமாக போட்டிருக்கேன், இதை நீங்கள் சும்மா ஒரு தோராயமாக கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு 100 பீஸ் விற்கிறீங்க அப்படின்னா கூட 200 ரூபா லாபம்னா கூட 20000 ரூபா ஆச்சு. மாதத்துக்கு 80000 ரூபா ஆச்சு. இது அதிகபட்சமான கணக்கு. இதில் பாதி நீங்கள் வீங்க 50 பீஸ் வீங்க, 50 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரே கூட வாங்குறது சான்ஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம பார்த்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கு நிறைய பேர் வாங்குறாங்க. ஆஃபீஸ் யூஸ்க்கு வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி பல்காக வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிடலாம். சேல்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டே இருந்தால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எல்லாமே வந்து முயற்சி பண்ணி ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். ஷாப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான் வந்து பார்த்திங்கன்னா. டிஸ்ட்ரிக் ஒரு ஷாப் கூட இருக்காது இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஷாப்பு. நீங்கள் ஷாப்பும் தாராளமாக வைக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போடுறாங்க, அந்த மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ண ஆள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணால். அப்படியும் இல்லை நான் வீட்டிலேருந்தே சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்குறது மூலமாக ஒரு நல்ல ஒரு மார்ஜின் பார்க்கலாம். பட் வீட்டில் அந்தளவு ப்ராஃபிட் பார்க்க முடியாது தான், ஷாப் வச்சு தான் பார்க்க முடியும். பட் நீங்கள் ஷாப்
மெயின்டெனன்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க இந்த ஃப்ளவர் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரேரான பிஸ்னஸ், யூனிக்கான பிஸ்னஸ் வேணும்னா எந்த மாதிரி பிஸ்னஸ்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்குது, எங்கே வாங்கலாம், ஹோல்சேல் ரேட் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். வீடியோ வந்து சீக்கிரமாக போனதுக்காக வாய்ஸ் சீக்கிரமாக போட்டாச்சு. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். வீடியோவில் என்ன தவறுன்னா மன்னிச்சுவாங்க. அடுத்த வீடியோவில் ஒன்று சூப்பராக பிஸ்னஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். பை பை.